सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधके चरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते हर नमः पार्वतीपते हर हर महादेव वेच्चिवेल मुरुगनकरहरोगराम புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர். ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். வரக்கூடிய பௌர்ணமி அன்று, இந்த பௌர்ணமி அன்று நம்ம பண்ணக்கூடிய சண்டி பாராயணம் நிறைய பேர் கலந்து கொண்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, இந்த வாட்டி தாமரமணியில் அஷ்டலக்ஷ்மி பூஜை, செல்வத்தை அருளக்கூடிய தேவி, வீரத்தை அருளக்கூடிய தேவி, அதே மாதிரி சந்தானத்தை அருளக்கூடிய தேவி, ஐஸ்வர்யத்தை அருளக்கூடிய மகாலட்சுமிக்கு தாமரமணி மாலையினால் அற்புதமான தாமரமணியினால் அற்புதமான ஹோமங்கள் நம்ம வந்து பண்ணுறோம். நிறையா பேர் இதில் வந்து உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுத்து, மேலும் இந்த பூஜை வந்து பார்த்துட்டே அப்படின்னா செல்வ செழிப்பு, அம்பாளுடைய பூர்ணமான அந்த மந்திரங்களை சொல்லி வேத பண்டிதர்கள் செய்யக்கூடிய அற்புதமான இந்த யாகத்தில் நீங்களும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம், ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, கோயில் பிரசன்னம் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டுருங்க வேத பண்டிதர்கள். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார், இந்த சந்தேகம் தான் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கு, இதை நான் யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேத பண்டிட் அவங்க வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க கோயிலை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு ஆகம விதி பிரகாரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் கோயில் சாஸ்திரங்கள், அதாவது கோயில் ஆகமங்களை பற்றி தெரிந்து கொள்கிறதுக்கும் நம்ம வந்து ரொம்ப அழகாக வேத பண்டிதர் அமைஞ்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், இத்தனை நாள் நாங்கள் பண்ணியிருந்த பூஜையே தப்பாக இருக்கே சார், ஆஹா இப்படி தான் மாற்றிக்கின மாட்டுக்கு நான் வந்து தப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த மாதிரி யாருமே கொண்டு வந்ததில்லை, நீங்கள் மட்டும்தான் இப்படி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம், ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன விதமான சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நம்ம தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முந்தி மாதிரி இருக்கிறத விட இப்போ எந்தா இருந்தாலும் ரொம்ப அழகாக தெரிந்து கொள்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துருக்கான். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்ணினோம். சரி, விஎஸ்எம் ப்ரோக்ராம் பற்றி சொல்லியே ஆகணும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த வாரம் திருப்பியும் அடுத்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே ரெண்டு செட் ஆஃப் பேட்ச் வந்து முடிஞ்சாச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஷன் கிளாஸும் புது பேட்சும் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அதுலேயும் நிறையா பேர் புக் பண்ணியிருக்கீங்க. 7397394829 7358409042 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மேலும் டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ள. சரி, இன்றைய நாள் ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம உடம்பு குளிர்ச்சிக்கும் சரி, அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இன்னும் டெய்லி எனக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும் சார், நல்ல எந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் தெரியணுமே சார் அப்படின்னு சொல்கிற வாளுக்கு நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட, மகாலட்சுமியினுடைய ஆதிக்கம் கொண்ட இந்த ஸ்படிகமணி மாலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்படிகமணி மாலையை வந்து டெய்லி கார்த்தால் ஓம் மகாலட்சுமி நமகான்னு சொல்லிட்டு ஜெபித்து கழுத்தில் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஸ்படிகத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்படிகமணி மாலையை கழுத்தில் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இன்னும் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக ஸ்படிக மாலை ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 4/1/2022 ஸ்ரீபல வருஷம், ஆறுகளை மாதம், 20ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மதியம் 2:01 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி த்விதியை. 8:42 வரை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, மிதுனராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம உத்திராட நட்சத்திரம் காலையில் இருக்கங்காட்டி உத்திராட நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பற்றி நான் சொல்கிறேன். அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பதவி உயர்வு எதிர்பார்க்குறவங்க, நல்ல மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது அமைச்சராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சூரிய பகவான் நட்சத்திரம் ரொம்ப உகந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க, இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்க, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு முதன்மையான நிலையில் இருந்துருக்க, மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் சிஇஓவாக இருந்துருக்கு, மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்காக இருந்துட்டுருக்கேன்னு சொல்ல போகும்போது எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அதே மாதிரி சிவபெருமானையும் வழக்கேற்றி வழிபடுறது பார்த்திங்கன்னா, அது இந்த நட்சத்திரத்தன்னைக்கு வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும், நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்திலிருந்து சால்வ் கிடைக்கும். இன்றைக்கி நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக
வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷ ராசி என்பவர்களே நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நாளா வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசுவீங்க. ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருந்த விஷயங்கள் சால்வ் ஆகும்னு சொன்னேன். அதே சமயத்துல நம்மளே அதுக்கு இன்னொரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணி விட்டுறவும் கூடாது. இன்னைக்கு பேசும்போது கவனம் என்பது தேவை. அதே சமயத்துல பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா பிரயாணம் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்னைக்கு ஏதாவது பண்ணும்போது அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும். பிசினஸ் ரீதியா இருக்கக்கூடிய மீட்டிங்ல உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு பாராட்டுதல் கிடைக்க கூடியதாக இருந்துருக்கும். மேல படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். நிறைய அரியர் வச்சிருந்து நான் வந்து எனக்கு படிக்க முடியலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஏதோ ஒரு வகையில் முந்தி இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது, நான் நன்னா படிக்கலாங்கிற மாதிரி படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டுன்ற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே இன்னைக்கு நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா பரவாயில்ல நாலஞ்சு நாளாக நான் பட்ட கஷ்டம் இன்னைக்கு தீர்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையார் அதாவது அப்பா அப்பா சம்பந்தமாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறவா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செலவுகள் கட்டுப்படுத்த முடியலையேன்னு யோசிப்பீங்க. வரவுகள் இருக்கும், இருந்தாலும் செலவுகள் கட்டுப்படுத்த முடியலையேன்னு யோசிப்பீங்க. என்ன பண்ணுறது, புதிய பிஸ்னஸில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் தைரியத்தை வள வச்சுட்டு எல்லா காரியத்தையும் மீண்டு வந்துடுவோம்னு நினச்சா நிச்சயமாக மீண்டு வர முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம பெற்றவங்கக்கிட்ட சொல்ல மாட்டோம், அதுதான் பெரிய தப்பு. பெற்றவங்கக்கிட்ட எது நடக்கிறதா தான் சொல்லணும். குழந்தைகள் அப்போ தான் நமக்கு ஒரு சேஃப், அதுதான் அவங்க வந்து எப்போவுமே ஒரு காட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா பணம் பயணம் இந்த ரெண்டு விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும்போது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கணும். அவசிய பிரயாணம் வரதான் செய்யும், அவசியமாக போகதான் செய்யும், ஆனால் அது தேவையா இதனால் என்ன அப்படிங்கிறதையும் யோசிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஏன் நானே அதை நிறையா பண்ணியிருக்கேன். டக்குன்னு நம்ம போவோம், ஃப்ளைட்டில் வந்து கேன்சல் ஆகும், திருப்பி இன்னொரு ஃப்ளைட்டை போட்டுப்போம். அதை முதலே நம்ம வந்து டிசைட் பண்ணியிருந்தோம்னா அந்த காசு விரயமாக இருக்காது. எப்போவுமே ப்ரீ பிளான்டு என்றைக்குமே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி நட்சத்திரம் இன்றைக்கி திருவாதிரை, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு கேர்ஃபுல்லாக பேசணும். யாராவது ஏதாவது சொல்லும்போது திருப்பி நம்ம ரிவர்ட் பண்ணி பேசும்போது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுவோம், அந்த மொழிக்குண்டான அர்த்தம் தெரியாமல் அல்லது மொழிக்குண்டான பலம் தெரியாமல் பேசிடுவோம், டக்குனாவா தப்பாக எடுத்துக்கொள்ளிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நம்ம பேசும்பொழுது திருப்பி அதுக்கு விளக்கி சொல்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் கேட்குறது லிசன் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியலாக இருந்துட்டுருக்கோ, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோ, பணம் சம்மந்தமாக நம்ம தொழில் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்போது கவனமாக பணத்தில் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே நல்லதையே சொல்லணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் முந்தி இருந்ததை விட இனிமேல் யார்கிட்ட பேசினா யார்கிட்ட பேசப்படாது. அப்பாப்பா எதை எடுத்தாலும் பிரச்சனை வருது, எங்கே போனாலும் பிரச்சனை வரதுனாலும் இனிமேல் அப்படிலாம் பேசப்படாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டெய்லி பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, சூப்பர்வைசர் மேனேஜராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு திருப்பி அதில் சால்வ் ஆகும். அதனால் ரொம்ப நாளாக இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துவீங்க. புதுசாக ஒரு இடத்துல போனோம்னா நம்ம வந்து நல்ல நம்ம பேர் வாங்கி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. குடும்பத்தையும் அதே சமயத்தில் தொழிலையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும். எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ இல்லாத மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். கடகராசி என்பவர்களுக்குண்டான நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். அதேமாதிரி குடும்பத்தில் சில முக்கியமான நபர்கள்
ரொம்ப முக்கியமான நபர்கள்ட்ட உட்காந்து பேசுவீங்க சில முக்கியமான காரியங்கள்ல ரொம்ப உணம்ப முடியாதவா ரொம்ப வயசான வாளுக்கு சின்ன சின்ன கண்டங்கள் யதார்த்தமா இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா எல்லாரும் ஒரு அவதி படுவோம் ஒரு தவிப்பு இருந்துருக்கும் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுங்கிற ஒரு யோசனைகள் மனசுல இருந்துட்டே இருக்கும் மனசுல ஒன்னு போட்டுட்டோம்னா அது நிறைவேற்ற வரைக்கும் அது நல்லதா இருந்தா கூட அப்படியே தவிச்சுட்டு இருப்போம் இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டேன்னா தீபாவளி அன்னைக்கு முன்னாள் நாள் நைட் தூங்கவே தூங்காது வீட்டில் வந்து அப்பா புது ட்ரெஸ் பட்டாசு இதெல்லாம் வாங்கி வச்சுடுவா எல்லாம் வாங்கி வச்சோன்னா ஒரு அப்படியே இரவு பூரா தூங்கணும் அப்படியே அப்படி இங்கேயே அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அந்த குழந்தைகள் அப்படியே கண்ணை மூடி அப்படியே டக்குன்னு ஒரு மூணு மணிக்கு அப்படியே தூக்கம் வரும் தூங்கு டொம்முன்னு ஒரு பட்டாசு வெடிக்கும் உடனே அந்த குழந்தை எந்திரிச்சிடும் எந்திரிச்சு ரெடியாக உட்காந்துருக்கு அம்மா அப்பாவுக்கு முன்னாடி ரெடியாக அந்த மாதிரி நமக்கு என்னென்னா நல்ல விஷயங்கள் தான் இருந்தாலும் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணுமே அந்த காரியம் நடக்கிற மட்டும் நம்ம வந்து ஒரு விதமான அப்படியே அந்த டிஸ்டர்பன்ஸ்லேயே இருந்துட்டு இருப்போம் இந்த தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாளுக்கு அதிர்ஷ்டம் குவியும் கடனுக்காக கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டின்ற வாழ் வேறொருத்தர் வந்து உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ என்னென்னா இறைவன் யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து உங்களுக்கு சில காரியத்தை நடத்தி கொடுப்பார் பழைய ஞாபகங்கள்லாம் நிறைய அவர் படித்தது அதே சமயத்தில் நம்ம பெரியவங்க மூதாதையர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் இந்த தினத்தில் நிறையா இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே யதார்த்தமாக ஒரு விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது ரொம்ப வேகம் அதே சமயத்தில் ரொம்ப ஆர்வமாக நம்ம வந்து அந்த காரியத்தை பண்ணிவிடுவோம் ஆனால் இதனால் என்ன விளைவு அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் நல்லது கெட்டது பார்த்து செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த தினம் எல்லா விஷயங்கள்லையும் யதார்த்தமாக பேசணும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தெய்வம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் அதே சமயத்தில் விவேகமாக செயல்படுவீங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இடமாற்றம் உங்களுக்கு உஜிதமான மாற்றங்களாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் வருத்தங்கள் தீரக்கூடியதாக இருக்கும் நல்ல சில விஷயங்கள்லாம் காதில் கேட்பீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழுன்னு பல வர்ணனை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் கார்த்தால் சண்டை நடந்துடுது என்ன சார் மகிழ்ச்சிகரமான நாள்னு சொன்னீங்களே சின்ன விஷயத்தை இன்னும் பெரிய அளவுக்கு நல்லது நடக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு திருஷ்டி மாதிரி இருக்க தான் செய்யும் கவலைப்படாதீங்க சார் யாரும் இல்லை சார் என் கூட இருந்துட்டு இருக்கிறவா வேலை செஞ்சுட்டு இருக்கவா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவாளே நான் வளர்ச்சியில் சில மன வருத்தப்படுறா அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது இருந்தால் இருந்துட்டு போகிறா தப்பு கிடையாது நீங்கள் உங்கள் வளர்ச்சியை இறைவன் நிர்ணயிச்சிட்டார்னா யாருமே அது தடுக்க முடியாது அப்போ உங்களுடைய முயற்சியை மட்டும் கடமையை மட்டும் அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து செய்யுங்க மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் பலவிதமான சில சூழ்நிலைகள் மாறினாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் வெற்றியாகவும் கவலைப்படாதீங்க நிறைய அன்னதானங்கள் பண்ணுறது கோயில் காரியங்களுக்கு எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி வேண்டுதல் வழிபாட்டு முறைகள்லாம் உங்களுக்கு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே தாமதம் இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் அப்புறம் பார்த்துக்கலாமா அப்புறம் பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பீங்க என்றைக்குமே ஒரு உடம்பு சரியில்லைன்னா அப்படி இருப்பா அதே சமயம் மனசு சரியில்லைன்னா அப்படி இருப்பா அப்போ உடம்பும் மனசும் ரெண்டும் சரியில்லைன்னா ரொம்ப அந்த காரியத்தை கைவிட்டு விடுவோம் ஆனால் நீங்கள் அப்பவும் வைராக்கியத்தோடு எப்படி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்களே அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேன் அதுமாதிரி பிரசவத்துக்காக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்கள் குறிக்கிறது அதே போன்று ஆரோக்கியம் யாராவது டாக்டரை சொன்ன ப்ரொசீஜர்ஸுக்காக நாட்கள் குறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய கன்சல்ட் பண்ணக்கூடிய நாளாக இன்று தினம் உண்டு ரொம்ப நாள் இருந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது முடிச்சிட்டா சரியாயிடுங்கிற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க எப்போவுமே ஒரு நம்பிக்கை அப்பா பரவாயில்லைங்கிற ஒரு நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும் திருஷ்டிகள்லாம் அப்பப்போ இருந்துருக்கும் அதனால் பேச்சு வழக்கில் பிரச்சனையாக இருக்கும் மாறிடும் கவலைப்படாது இன்றைய தினத்தில்
அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிலம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க விருச்சிக ராசி அன்பர்களே. தனு ராசி நேயர்களே, யதார்த்தமான விஷயங்கள் பற்றி சிந்திப்பீங்க. அமைதியாக இருந்து பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா பணம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு திருப்தியாகும். மரம் சம்பந்தமாக வீட்டுக்குண்டான அந்த கார்பென்ட்ரி ஒர்க்கு கதவு சம்பந்தமான வேலைகள் பண்ணுறவா, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வியாபாரம் அனுகூல்யமாகும். கவலையே பட வேண்டாம். இத்தனை நாள் இல்லாத ஒரு விஷயங்கள் புதுசாக ஒன்று கிடைக்கும். ஏதாவது ஒரு முயற்சி எப்படியோ அந்த காரியத்தை நீங்கள் சாதித்து விடுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை. சில நேரத்தில் மற்றவாட்டெல்லாம் சில நல்ல விஷயங்கள் நல்ல பேர் வரைக்கும் சில பேருக்கு உங்களை அப்படியே மாற்றி பேசுவா, பணத்துக்காக இல்லாமட்டா பேசிட்டு போட்டோம். இருந்தாலும் உங்கள் விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்வீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி அன்பர்களே, உங்கள் ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்துட்டுனா செலவுகள் இருக்கும், ரெண்டுமே சரிசமமாக இருந்துருக்கும். சோர்வு, அப்புறம் பார்த்து போமா அப்புறம் பார்த்து போமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே நட்சத்திர ரீதியாக இருக்கும்பொழுது இன்றைக்கி பிரயாணத்தை அதிகமாக தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர்கிட்ட பேசுகிறது அதிகமாக நல்லது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க, நிச்சயமாக அது கை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். அதாவது சிந்தனை பண்ணி வைங்க, எக்ஸிக்யூஷன் பண்ண வேண்டாம். ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சினிமா சம்பந்தமான துறைகள் வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணும். இது நடக்காதுன்னு பல பேர் சொல்லும்போது பாத்திரம் ஒரு கைங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். விரயம் இருந்தாலும் அதை செயல்படுத்திருக்க நிறைய கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த கலக்கங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க. சிந்தித்த காரியங்கள் வெற்றியாகும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு மனசில் தோணக்கூடிய இன்ட்யூஷன் அது அப்படியே பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்கள், ஒவ்வொரு காரியத்தை திருப்பி ரீபூட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்குள்ளே நிறையா சிரமங்கள் இருக்கும். பார்ப்போம், ஒரு கை இறைவன் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் நன்னா தான் இருக்குது, ஒன்றும் கவலை கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உழைப்பு கேட்குற ஊதியங்கள் பணம் வரும். ஆனால் மனசில் சில யோசனைகள் மனசில் யோசிச்சுருப்பேன். எதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கும்போது அந்த குழப்பத்தில் முடிவெடுக்காதீங்க. தெளிவாக இருக்கும்போது அந்த தெளிவில் முடிவெடுங்க, நல்லதாக இருக்கும். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தில் நிறையா பேர் கேட்குறது, என்னை சுற்றி சூழ்ச்சி நடக்கும்போது, என்னை சுற்றி ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அதிலேருந்து நான் விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு. அதற்குண்டான ஒரு அற்புதமான தீர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி சூழ்ச்சிகள்லாம் நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 மந்திரம் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கக்கூடிய மந்திரமாக இருந்துருக்கும். ரொம்ப ஆபத்துலேயும் ரொம்ப கவலையிலையும் இருக்கும்போது ரொம்ப ஒருத்தர் உங்களை மனசில் நோகடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், உடனே நரசிங்கரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆபத் பாண்டவர்னு சொல்லுவாங்க. பிரகலாதன் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட காட்சிக்கு உடனே ஓடி வரக்கூடியவர் நரசிங்கர். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உடனே காட்சி கொடுக்கக்கூடியவர் நரசிங்கர். அப்பேற்பட்ட அந்த நரசிங்கரை மனசில் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் மகாசிம்ஹாய நமஹ, ஓம் உக்ரசிம்ஹாய நமஹ, ஓம் நரசிம்ஹாய நமஹ. இந்த மனிதனுக்குண்டான அற்புதமான விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய நரசிங்கர், இந்த மனிதனுக்குண்டான யோகங்களை தரக்கூடியவர் யோக நரசிம்மர், இந்த மனிதனுக்குண்டான பாபங்களை போக்கக்கூடியவர் நரசிங்கர். அப்பேற்பட்ட இந்த நரசிங்கரை மனசார வேண்டிக்கோங்க. உடனே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வம் நரசிங்கர். இந்த நரசிங்கரை வேண்டும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட சூழ்ச்சி, எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆபத்து இருந்தாலும் இறைவன் காப்பாற்றி விடுவார், உங்களுக்கு தெளிவை கொடுத்துருவர். மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம ரொம்ப அப்பா இவ்வாளா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அந்த காட்சியை கொடுத்துருவார். அப்பேற்பட்ட அந்த நரசிங்கரை வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக தகவலில் நிறைய விஷயங்கள்
உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உங்கள் தெரிந்தவங்களுக்கு சொல்லுங்கள். இதுதான் நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நிறையா விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அதே போன்று பார்த்துட்டோம்னா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த சண்டி பாராயணம், தாமரமணினால் தாமரமணி எவ்வளோ விசேஷம், அந்த தாமரமணினால் மகாலட்சுமிக்கு ஹோமங்களாக பண்ணுறோம். இதில் நிறைய பேர் பங்கெடுத்துட்டுருக்கு, மேலும் பங்கெடுக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம். 739-739-4829 735-840-9425 உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர முருகன் துணை. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.